நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோம்னா, மக்கள் நல பணியாளருக்கு கூடுதலா 2500 ரூபாய் தற்போது ஊதியம் உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதலா என்னென்ன வேலைகள் கொடுக்க இருக்கிறாங்க, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட் போகலாம். உள்ளாட்சி பொது நிதியிலிருந்து மக்கள் நல பணியாளர்களுக்கு கூடுதலாக 2500 ரூபாய் ஊதியம் வழங்க இருக்கிறாங்க. ஊரக வளர்ச்சி இயக்குநரகம் உத்தரவு. கடந்த திமுக ஆட்சியின் போது கிராம ஊராட்சிகளில் நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் வந்து அவங்க வந்து முன் அறிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இது குறித்து எல்லாருமே அறிந்தது தான். தற்போது கடந்த மாதத்தில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அவங்களை திரும்ப வேலைக்கு எடுக்கிறதுக்கு வேலையில் பணியமைத்திற்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாங்க அரசு கடிதம். பின்பு அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி 5000 ரூபான்னு சொல்லி வெளியிட்டாங்க. தற்போது கூடுதலாக 2500 ரூபாய் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன ஒர்க் அவங்களுக்கு இப்போ கொடுக்க இருக்கிறாங்க, அதை தான் இதில் பார்க்க இருக்கிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பணியிலிருந்த முந்தைய மக்கள் நல பணியாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர் எனும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இப்பணியாளர்களை கிராம ஊராட்சி நிர்வாகத்திற்கு துணை புரிவதற்காக மாதந்தோறும் 2500 ரூபாய் கிராம ஊராட்சி பொது நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிடுதல். ஓகே, ஒரு சில கடிதங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உத்தரவு அரசாணை நிலையன் 86 ஊரக வளர்ச்சி E5 துறை 8/1/2011 படி கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்த மக்கள் நல பணியாளர் பணியிடம் தேவையில்லை என அரசால் முடிவு செய்து ரத்து செய்யப்பட்டது. அவ்வாறு 8/11/2012 அன்று பணியிழந்த மக்கள் நல பணியாளர்கள் தங்களை மீள பணி அமர்த்துமாறு தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 8/4/2022 அன்று கீழ்காணும் அறிவிப்பினை வெளியிட்டார்கள். பார்வை 3 காணும் அரசாணையின்படி கிராம வறுமை ஒழிப்புச் சங்கம், ஊராட்சி அளவிலான கட்டமைப்பு ஆகியவற்றின் கணக்காளர், சமுதாய வல்லுநர்கள், சமுதாய வளப்பயிற்சினர்கள் மற்றும் பணியிழந்த மக்கள் நல பணியாளர்கள் இவர்களில் முன்னுரிமை மற்றும் விருப்ப தெரிவிப்பவர்களுக்கு வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர் பணியில் ஈடுபடுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பார்வை 3 காணும் அரசாணையின்படி வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிர்வாக தலைப்பிலிருந்து 5000 ரூபாய் மாதம் ஒன்றுக்கு வழங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகம் பல அத்தியாவசிய பணிகளையும் திட்டப்பணிகளையும் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அவ்வாறு மேற்கொள்ளப்படும் பணிகளை செவ்வனே செய்யும் அளவு போதிய அலுவலர்கள் கிராம ஊராட்சிகளில் இல்லாமல் உள்ளது. எனவே ஊராட்சி நிர்வாகத்தினை வலுப்படுத்தும் விதமாக பார்வை 3 குறிப்பிட்டுள்ள அரசன்படி பணி இழந்த மக்கள் நல பணியாளர்களாக இருந்து தற்போது வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளவர்களுக்கும் மற்றும் காலி பணியிடங்களில் புதிதாக தேர்வு செய்யப்படுவர்களுக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணிகளுக்கு எவ்வித இடையூறுமின்றி கிராம ஊராட்சி மேற்கொள்ளும் கீழ்காணும் முக்கிய பணிகளுக்கு உதவும் விதமாக பயன்படுத்திக் கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. என்னென்ன பணிகள் தற்போது மக்கள் நல பணியாளர்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க? 1, பூங்காக்கள், சமூக காடு, குட்டைகள் போன்ற கிராம பொது சொத்து ஆதாரங்களை பராமரித்தல் மற்றும் கிராம ஊராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்களை பராமரிப்பது மற்றும் அதற்கான பதிவேடுகள் பராமரிப்பதில் துணை புரிதல், மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகளை மக்களிடையே பரப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், குடும்ப நலம் மற்றும் தடுப்பூசி திட்டங்களை ஊக்கப்படுத்துதல், அரசு திட்டங்களை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊராட்சி வரிக்கேப்பு மற்றும் வரி வசூலித்தல், ஊராட்சிகளுக்கான நிதி வருவாய், ரசீது புத்தகங்கள் மற்றும் தொடர்பான ஆவணங்கள் பராமரித்தல் ஆகியவற்றுக்கு உதவுதல், ஊராட்சி ஒன்றியங்களின் சார்பாக அபாயகரமான மற்றும் அறிவறுக்கத்தக்க வணிகங்களுக்கான கட்டணத்தை வசூலிப்பதற்கு உதவுதல், கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரித்தல், சாலை பணிகள் மற்றும் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் உதவுதல்,
கிராம சபை கூட்டங்களுக்கு உறுப்பினர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுப்பினர்களை கலந்து கொள்ள ஊக்குவித்தல், கிராம ஊராட்சிகளில் நடைபெறக்கூடிய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக இணையதளங்களில் விவரங்களை பதிவேற்றுதல் மற்றும் அவ்வப்போது பதிவுகளை புதுப்பித்தல், கிராம ஊராட்சி அளவில் மேற்கொள்ளப்படும் அனைத்து அரசு சார்ந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுதல், இ கிராம சுவராஜ் போர்ட்டலில் ஊராட்சிக்கான வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் மற்றும் உள்ளீடு செய்தல், பதிவேற்றம் செய்யப்பட்ட வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுவதில் அலுவலக ரீதியாக ஊராட்சிக்கு துணை புரிதல், இ கிராம சுவராஜ் போர்ட்டலில் 15வது நிதி ஆணையத்தின் மானிய நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பணிகளின் புவிசார் குறியீடு செய்வதற்கு உதவி புரிதல், கிராம ஊராட்சியில் சமூக தணிக்கை நடவடிக்கைகள் ஊராட்சிக்கு துணை புரிதல், ஊராட்சிகளின் அனைத்து குடியிருப்புகளுக்கும் குடிநீர் வழங்குவதிலும் சிறு பழுதுகள் ஏற்படுமோ அதனை முறைப்படுத்துவதிலும் துணை புரிதல், மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகளை சுத்தம் செய்வது, உரிய முறையில் குளோரினிசன் செய்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதுடன் அது குறித்த பணிகளில் உதவுதல், கிராமங்களில் தினதோறும் நடைபெறும் திடக்கழிவு மேலாண்மை மூலம் வீடுகளிலிருந்து மக்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து பெறுவது, மக்கும் குப்பைகளை உரமாகவும் மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவதும் மற்றும் ஒட்டுமொத்த துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதையும் கண்காணிக்கும் பணிகளுக்கு உதவுதல், டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளில் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைந்து பணியாற்றுதல், COVID-19 மற்றும் இதர தொற்று நோய்கள் தடுப்பு பணிகளில் ஊராட்சி நிர்வாகத்திற்கு உதவி புரிதல், பேரிடர் கால நிவாரண பணிகளை மேற்கொள்ள ஊராட்சிக்கு உதவி புரிதல், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் பல்வேறு திட்டங்களின் கீழ் தனிநபர் திட்ட பயனாளிகளின் திட்ட பயன்களை பெற துணை புரிதல், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் மாவட்ட ஆட்சியரால் வரையறுக்கப்படும் ஏனைய பணிகள் மற்றும் இவை தவிர வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரால் அவ்வப்போது வழங்கப்படும் மற்ற பணிகளையும் இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் மேற்காணும் பணிகளை செய்வதற்கு பணி இழந்த மக்கள் நல பணியாளர்களாக இருந்து தற்போது வேலை உறுதி திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளவர்களுக்கும் மற்றும் காலி பணியிடங்களில் புதிதாக தேர்வு செய்யப்படுவர்களுக்கும் கூடுதலாக மாதம் ₹2,500 வழங்க கிராம ஊராட்சி பொது நிதியை பயன்படுத்திக் கொள்ள இதன் வழி தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஈடுபடுத்தப்பட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள கூடுதல் தொகை விவரத்தினை கிராம ஊராட்சிகளின் செயல் அலுவலர் மாதந்தோறும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமின் திட்ட இயக்குனர் உதவி இயக்குனர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திட வேண்டும். அதன்படி இச்செயல்முறையினை பெற்றுக்கொண்டமைக்கு உடனடியாக ஒப்புதல் அளித்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி தான் இப்படி ஒரு வேலையை உருவாக்குனது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, இதில் வந்து மக்கள் நல பணியாளருக்கு எல்லா வேலை விவரத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவில்லை, பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவில்லை, இவங்களே எல்லா அதிகாரத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உதவி புரிதல் உதவி புரிதல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லா வேலையும் இவங்ககிட்ட தான் அவங்க மேலேருந்து கீழே கொடுத்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது நான் நினைக்கிறேன். ஓகே, வருங்காலங்களில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்த்து வருங்காலங்களில் இதனுடைய நன்மை தீமைகளை கண்டிப்பாக இன்னொரு காணொலிகள் பதிவிடுவோம். இது குறித்த சில ஆவணங்கள் இருக்குது, அதுக்கான PDF ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.